டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாட்டு தலைவன் டிஎம்எஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நம்ம டிஎம்எஸ் அவர்களோட வாழ்க்கை பயணம், அவரோட திரைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்றதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கு அவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இருக்க ராயல் டாக்கீஸில் தங்கி தான் நம்ம டிஎம்எஸ் அவர்கள் சினிமா வாய்ப்புக்கான தேடல்களை தொடங்கியிருக்காரு. பட் அவர் நிறைய வாய்ப்புகள் தேடியும் சில வாய்ப்புகள் சரியாக அமையலன்னு தான் சொல்லணும். இந்த சமயத்தில் நம்ம ராயல் டாக்கீஸான ஆஸ்தான இயக்குனர் சுந்தர் ராவ் நட்கர்னி அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்க போகிறதா விஷயம் வந்து கசியுது. பட் ஏற்கனவே அந்த காலத்தில் அவர் நிறைய ஹிட் படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர்னு சொல்லணும். ஸோ அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டால் கண்டிப்பாக நம்ம அவர் படத்தில் வந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பயணத்தை வந்து அவர் தொடர்றாரு. வாய்ப்பு தேடி போன நம்ம டிஎம்எஸ் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்க சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு தினமும் போவாராம். இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரிலாம் அந்த காலத்துல அவ்வளோ ஈஸியா சினிமால வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு நாள் ரெண்டு நாள்ல தினமும் ஸ்டுடியோவுக்கு போய் நம்ம சுந்தர் ராவ் நட்கர்னி அவர்களை பார்த்துருக்காரு. பட் பார்க்கறது நேரடியா பார்க்க முடியல, அவருக்கு வணக்கம் சொல்றது மட்டுமே அன்றாட வேலையா வச்சிருக்காரு. இப்படியாக டெய்லியும் அவர் போகவே அங்கேயே வந்து நம்ம சுந்தர் ராவ் நட்கர்னி அவரோட குடும்பமும் இருக்குது. ஸோ அவரோட மனைவிக்கும் ஒரு சில வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி வேலைகள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இட்லி மாவு தோசை அரைச்சி கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யவே ஒரு நாள் அவங்க கிட்ட வாய்ப்பும் கொஞ்சம் கேட்டிருக்காரு. டிஎம்எஸ் அவங்களோட வீட்டில் நிறைய சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுக்கவே ஒரு நாள் சுந்தர் ராவ் நட்கர்னி அவர்களோட மனைவி கிட்ட தன்னோட ஆதங்கத்தையும் சொல்கிறாரு. நான் நல்லா பாடுவேன், நம்ம சுந்தர் ராவ் நட்கர்னி ஐயா வந்து கிருஷ்ண விஜயம்னு ஒரு படம் எடுக்கிறாரு, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சுப்பையா அவர்கள், கிருஷ்ண விஜயம்ன்ற படத்தில் எனக்கும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி கேட்குறாரு. அவங்களோட மனைவியும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரான சுந்தர் ராவ் நட்கர்னி கிட்ட போய் சிபாரிசு சொல்கிறாங்க. ஸோ அவர் நம்ம டிஎம்எஸ்ஸை ஒரு சின்ன பாடல் பாட சொல்லி கேட்குறாரு. இவரும் பாடி காட்டவே நிச்சயமாக உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற படங்களில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பை தரேன்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாரு. இப்படி தான் நம்ம டிஎம்எஸ் அவர்களுக்கு கிருஷ்ண விஜயம் படத்தில் பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. பட் அதுக்கு முன்னாடி சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்து நிறைய அவர் உட்கார்ந்து மற்ற பாடகர்கள் பாடுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாராம். வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லை, நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி பாட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தோடையும் கனவோடையும் நிறைய நாட்கள் கழிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம டிஎம்எஸ் அவர்களோட வாழ்க்கை சினிமா வாய்ப்பை தேடி நகர்ந்து கொண்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நம்ம சுப்பையா அவர்கள்கிட்டேருந்து வாய்ப்பு தேடி வருது. ஸோ அவரும் ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. அப்போ இருக்கும்போது சுப்பையா உங்ககிட்ட ஒரு வாய்ஸ் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாய்ஸ் டெஸ்ட்டும் எடுக்கிறாரு. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம், நம்ம சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம பாகவதரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், அவரை மாதிரியே வரணுன்ற கனவோடு தான் இவர் திரைத்துறைக்குள்ளே என்ட்ராகிறதுக்காக வந்துட்டுருக்காருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வகையில் அவர் வாய்ஸ் டெஸ்ட்டில் முதல்ல பாடின பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாகவதர் அவரோட படத்தில் இடம்பெற்ற, அதாவது அசோக் குமார் அப்படின்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் பாடுறாரு. இந்த பாடலை கேட்டு நம்ம சுப்பையா மட்டும் இல்லை அந்த ஸ்டுடியோவில் இருந்த எல்லாருமே வந்து இவரோட குரல் அசல் பாகவதர் குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுப்பையா அவர்கள் எடுத்த வாய்ஸ் டெஸ்ட்டில் நம்ம டிஎம்எஸ் அவர்கள் இன்னொரு பாட்டும் பாடியிருக்காரு. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஎம் நிறுவனத்தோட படமான ஸ்ரீவல்லி படத்தில் இடம்பெறுற அந்த பாட்டு தான். ஸோ இந்த ரெண்டு பாடல்களையும் சிந்தாமணி டாக்கீஸ்ன்ற தியேட்டரில் வந்து படத்தோட இடைவெளியப்போ இவர் பாடின இந்த ரெண்டு பாடலையும் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க. அந்த குரல் வளம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போயே வந்து மக்கள்கிட்ட இவரோட குரல் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படியாக நம்ம சுப்பையா அவர்கள் நம்ம டிஎம்எஸ் அவர்களோட திறமையை கண்டுபிடிச்சு நிச்சயமா உனக்கு இந்த திரைத்துறையில ரொம்ப பெரிய எதிர்காலம் இருக்கு, உன்னோட குரல் வளமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நீ ஜூபிட்டர் சோமும் அதுக்கப்புறம் மொய்தீன் இவங்க ரெண்டு பேரையும் விடாம சந்திச்சுக்கிட்டே இரு, வாய்ப்பும் கேளு, நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு அறிவுரையும் கொடுத்திருக்காரு. சவுந்தரராஜன் அவர்கள் கிருஷ்ண விஜயம்ன்ற படத்தில் ஒரு வழியாக தன்னோட திறமையை வெளிப்படுத்தி பாடலும் பாடிட்டாரு. அந்த பாடல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்று தந்துருச்சு. இந்த படத்தில் அவர் பாடினதுக்காக என்ன சம்பளம் வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பண்ண கிருஷ்ண விஜயம்ன்ற படத்தில் 625 ரூபாய் தான் முதல் சம்பளமாக நம்மளோட டிஎம்எஸ் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இந்த சம்பளம் வாங்கின உடனே அவரோட திறமைக்கு அவரோட குரல் வளத்துக்கு கிடைச்ச முதல் சம்பளம் சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் மகிழ்ந்து போயிருக்காரு. சந்தோஷத்தில் மகிழ்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த சம்பளத்தை தன்னோட ஊரான மதுரைக்கு எடுத்துட்டு போய் தன்னோட அப்பா கிட்ட கொடுத்து அவரோட காலில் விழுந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்காரு.
சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய முதல் சம்பளம் கிடைச்ச உடனே மதுரையில் இருக்க தன்னோட வீட்டுக்கு மின்சார இணைப்பையும் வாங்கிட்டாரு. இப்போ இருக்கா மாதிரி அந்த காலத்துலலாம் மதுரையில் இருக்க வீட்டில் வந்து மின்சார இணைப்பு வாங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இவர் தன்னோட கடின முயற்சியால் அதையும் செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி டாக்கீஸ் தியேட்டரில் வந்து இவர் பாடின பாடல்களோட படமான கிருஷ்ண விஜயத்தை வந்து முதல் முதல்ல வெளியிடுறாங்க. இப்படி டைட்டில் கார்டில் அவரோட பெயரை பார்த்து நம்ம டிஎம்எஸ் அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பல தடைகளை தாண்டி தான் இந்த படத்தில் அவர் வந்து பாடியிருக்காரு. அவர் மட்டும் சந்தோஷப்படல, இதை பார்த்த பாபு ஐயங்கிறவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்ம டிஎம்எஸ் அவர்களோட வாழ்க்கையில் பாபு ஐயர் ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்எஸ் அவர்கள் முதல் முதல்ல சிபாரிசு பண்ணதே நம்ம பாபு ஐயர் அவர் அவர்கள் கிருஷ்ண விஜயம் படத்தில் பாடினதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையே மாறி போகுது அப்படின்னு சொல்லலாம். வறுமையில இருந்த அவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்க ஆரம்பிச்சது. இதற்கப்புறமா நிறைய கச்சேரிகள் அவளை தேடி வர ஆரம்பிச்சது. அவரும் நிறைய கச்சேரிகளில் பாட ஆரம்பிச்சாரு. அவரோட கெட்டப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடல் பாடுறவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டார். அதாவது சுதேசி துணி, ஜிப்பா, நாலு மூலை வேஷ்டி, இந்த மாதிரி தன்னோட கெட்டப்பையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு நம்ம டிஎம்எஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் பாடப்போன கச்சேரிகளில் எல்லாமே கிருஷ்ண விஜயம் படத்தில் அவர் பாடின பாட்டை தான் நேர் விருப்பமா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. டிஎம்எஸ் அவர்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, எப்படி அவர் ஆரம்ப காலத்தில் பாட வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டாரு, அண்ட் முதல் படமான வாய்ப்பு அவருக்கு எப்படி தேடி வந்துச்சுன்றதையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.